நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன், பங்குனி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படை, அதாவது பங்குனி மாதம் என்பது மார்ச் 15 முதல் ஏப்ரல் 13 வரை உள்ளடக்கிய நாட்களாகும். இந்த வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள், இந்த பங்குனி மாத கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். வாங்க, மகர ராசிக்கு பங்குனி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது பாருங்கள். மகர ராசி ராசியில் ராசி நாதன் சனி பகவான் இருக்கிறார். ஜென்ம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஜென்ம சனின்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தது, டென்ஷன் இருந்தது, எல்லோரும் உங்களை ஒரு மாதிரி ஒரு திம்சாக பார்த்தாங்க, விரோத மனப்பான்மையோடு நடந்து கொண்டார்கள். முதல் 15 நாள் தாங்க, பங்குனி 15ஆம் தேதிக்கு பிறகு அவர் கும்பத்துக்கு சென்று விடுகிறார். 2ஆம் இடத்துக்கு அவருடைய வீட்டுக்கு போகிறார், அது மூலத்திரிகோண வீடு, ஆட்சி வருகிறார். அப்போ உங்களுக்கு இனி ஜென்ம சனி விலகுகிறது. இது மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு அருமையான தகவல், சிறப்பாக இருக்கு. சரி, 2ஆம் இடம் போனால் மாத்திரம் எங்களுக்கு ஏழ்ரை தானங்க, எங்களுக்கு பிரச்சனை பண்ணாதா அப்படின்னா, குடும்ப உறுப்பினர்கள் கொஞ்சம் அவங்கவுங்க பங்குக்கு அவங்கவுங்க சண்டை போடுவாங்க, ஒற்றுமையை குலைப்பார்கள். நீங்கள் வந்து ஒருமித்த ஒரு நிலையோடு நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து பேசணும். எல்லோருக்கிட்டேயும் கருத்து வேறுபாடு இல்லாத அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும். நீங்கள் இங்கே மட்டும் இல்லைங்க, வேலை பார்க்குறத நட்பு வட்டாரம் சொந்த பந்தம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பார்த்து பேசணும். பணவரவு அபரிதமாக இருக்கும், நல்ல பணவரவு இருக்கும், பொருள் வரவு இருக்கும், சுபீட்சமான காலம்தான். ஆனாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். மற்றபடி வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் சண்டைக்கு வருவாங்க, நண்பர்கள் கூட ஏதாவது பிரச்சனைக்குன்னு வருவாங்க. நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷனாக தான், டென்ஷன் படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள், பார்த்து பேசுங்க. மற்றபடி இரும்பு சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், சின்ன லேத் ஃபேக்ட்ரியிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னு சொன்னால், நீங்கள் உழைப்பை மட்டுமே நம்பக்கூடியவர்கள். அதனால் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். இருந்தாலும் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் விட்டு கொடுத்து அரவணைச்சு போக வேண்டியது உங்களுடைய நிலைப்பாடு. சரி, அடுத்தது 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானாதிபதி ஆட்சி வேடத்தில் இருக்கிறார். அப்போ நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். கம்யூனிகேஷன் பாவம், அது எல்லாத்தை விட சொல்கிறது கம்யூனிகேஷன் பாவம்னு சொல்லலாம். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், வேலைவாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டம், நல்ல ஒரு வருவாய் சிறப்பாக இருக்கும், செல்வாக்கினை பெறுவீர்கள், ரெகக்னேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி தூரம் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். சூரியன் புதன் குரு, புதன் 15 நாள் அங்கே இருக்கார். அப்போ புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. கல்விக்கூடங்கள், கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு மாதம் இந்த பங்குனி மாதம். உங்களுடைய நிலை சிறப்பாக இருக்கும்.
நீங்கள் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல ஒரு ரெகக்னேஷன் படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் 3 வாரங்கள் சுக்கிரன் இருக்கிறார். 5 சுக்கர பகவான் 4 5-10 உடையவர் 4 உட்கார்ந்து 10 இடத்தை பார்க்கிறார். அப்போது கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் பிரமாதமாக வேலை பார்ப்பீங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஞானம் கிடைத்து நல்ல ஒரு உங்களுக்கே ஒரு சிறப்பாக பணிபுரிந்து நல்ல ஒரு ரெவென்யூ மட்டும் இல்லைங்க, ரெகக்னேஷனும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது. வங்கிகள், நிதி நிறுவனங்கள் மற்றும் இன்சூரன்ஸு, செல்ஃப் ஃபைனான்ஸு, இப்படி சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அந்த துணிக்கடை, ஜவுளி அதாவது நகைக்கடை போன்றவற்றில் பணியாளர்கள் பணிபுரியும் பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாகத்தான் இது அமையப்போகிறது. நினச்சதை சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு 4 அதிபதி 6 போயிட்டார் செவ்வாய். இப்போ 4 என்பது மாத்ருஸ்தானம். அதுப்போ தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும், செலவுகள் ஏற்படும், அல்லது அவங்க உங்களுக்கு எதிர்ப்பாக இருப்பார்கள், தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு பகையுணர்ச்சியோடு இருப்பார்கள் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி 7 வீட்டை குரு பார்ப்பது கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒரு சந்தோஷம், ஒரு ஒத்துருக்கொத்துரு விட்டு கொடுத்தல், சந்தோஷம். குடும்பஸ்தானத்தில் தான் குடும்ப மற்ற குடும்ப உறுப்பினர்கள் சண்டை கிழிப்பாங்க, ஆனால் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். 7 இடத்தை குரு பார்க்கிறார். திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள், இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள், வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் சென்று விட்டு வர முடியும், நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள், சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 8 இடத்து அதிபதி 3 இருக்கார், ஒன்றும் குறை கிடையாது. இருந்தாலும் 8 இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அப்போது ஒரு சிலருக்கு அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்கள், மற்றபடி குறை ஒன்றுமில்லை. 9 இடம் சிறப்பாகிறது, உங்களுக்கு பாக்கியஸ்தானம் சிறப்பாக இருப்பதால் குறை ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். அதே நேரத்தில் தந்தையால் அனுகூலங்கள், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், நல்ல ஒரு லட்சுமி கடாட்சம் நிறைந்த காலகட்டம். இந்த ராசி அன்பர்களுக்கு எதையும் ஈஸியாக சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். பங்குனி 15 பிறகு, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 இடத்துல கேது இருக்கிறார். கேது இருந்து முதல் 15 தான் சனி பகவான் பார்க்கிறார். அதுக்கப்புறம் கும்பத்துக்கு சனி பகவான் சென்றதுக்கப்புறம் தனித்த கேது தான். அப்போ 10 இடத்தில் கேது அப்படின்னும் பொழுது இந்த ராசி என்பவர்களுக்கு யாழ்ரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் ஜென்மச்சனி விலகியாச்சு, கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு கேது இருக்கிற இடத்த சுருக்குவார். அப்போது தொழில் நீங்கள் நடத்திட்டுருக்கிறீங்க, அதை மேற்கொண்டு கடனை உடனே வாங்கி அதில் போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா கடன் தான் பெருசாக முடியும், தொழில் விருத்தி ஆகாது. இப்போ 10 இடத்தில் கேது இருப்பதால் தொழில், அப்போ இருக்கிற தொழிலை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். அரசு உத்தியோகம், தனியார் துறையில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு வேலை பார்த்துட்டு வருவீங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் ஆர்டர் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும், சிரமமாக வேலை பார்க்கணும். மேலிடத்தில் சொல்லுவாங்க இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள், கூடுதல் பொறுப்பு கொடுக்கலாம், இந்த வேலையை சேர்த்து பாருங்கள் நீங்கள் அப்படின்னு. இப்படி வேலை பலு இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் வேலை பலு, உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் வேலை பலு இருக்கும். கொஞ்சம் சிரமமின்றி வேலை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்கள் பெயரை நீங்கள் காப்பாற்றி கொள்ளலாம். மற்றபடி 11 இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறப்போகுது, எல்லாம் லாபமாக வரப்போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு 2 திருமணத்திற்காக காத்திருப்பீங்க. ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்க ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. குரு பகவான் நல்லது செய்வார்.
அதே நேரத்தில் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியாக ஓரளவுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, எதை வாங்கணும், எதை பர்ச்சேஸ் பண்ணணும், எதை சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கோ உங்களுக்கு சாதிக்க முடியும். 12 இடம் அப்படின்னும்போது 12 குடையவன் உங்களுக்கு 3 இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அதனால் செலவுகள் ஏற்பட்டாலும் செவ்வாய் தான் அங்கேருந்து பார்க்குறாரு. அப்போது அசையா சொத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும், அதனால் செலவினங்கள் அது சுப செலவுகளே. மற்றபடி உங்களுக்கு குறை ஒன்றும் இல்லை, அற்புதமான ஒரு காலகட்டம் வந்தாச்சு. இந்த மகர ராசி அன்பர்கள் 19, 20, 21 பங்குனி மாத தமிழ் தேதியை தான் குறிப்பிடுறோம். 19, 20, 21 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் கேஷ் டிரான்சாக்ஷன் வச்சுக்காதீங்க, வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள், இரவு பிரயாணத்தை மேற்கொள்ளாதீர்கள். குறிப்பாக இந்த 3 நீங்கள் வந்து சொந்த வண்டியில் ட்ராவல் பண்ணுறதை விட நீங்கள் பொது வண்டியில், அதாவது கால் டாக்ஸியோ இல்லை பஸ்ஸோ அப்படி ட்ராவல் ட்ரெயினோ ட்ராவல் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனைகள் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். இந்த பங்குனி 15 தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் மனதில் இருக்கு, அதாவது சுமைகள் கொஞ்சம் இறங்குற அளவுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நிறைவான ஒரு நிலை இல்லை என்று சொன்னாலும் கூட ஓரளவுக்கு நீங்கள் சந்தோஷத்தை வரவழைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.